நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது உங்கள் ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆந்திர மாநிலம் நெல்லூர் டிஸ்ட்ரிக் ராப்பூர் மண்டலத்தில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நெல்லூர் ஜுடிப்பி செம்மறி ஆடுங்க சென்னை ஆடுங்க வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதை பார்க்கலாம்னு சொல்லி நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நம்ம நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறோம் நண்பர்களே. இப்போ அது அந்த ஓனர் வந்து அவர் பேர் சீனு, அவர் இருக்கார். அவர்கிட்ட ரெண்டு வார்த்தைக்கு நம்ம பேசலாம். சீனு, இப்போ வச்சு மந்தேரம் எண்ணி உண்டாயி மொத்தம் 86 செம்மறி ஆடு இருக்குன்னு சொல்கிறாரு. எல்லாமே நெல்லூர் ஜுடிப்பி செம்மறி ஆடுங்க. அதில் வந்து சென்னை ஆடு தான், மொத்தமே சென்னை ஆடு இருக்குன்னு சொல்கிறாரு. ஒரு 6 மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டியோடு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, எண்ணி லேத்தையானா எண்ணி பல்லு மந்தோட 6 பல்லு 4 பல்லு அந்த மாதிரி இருக்கா? 2 பல்லு ஏலேவா தீண்ட்லோ எதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைன்னா? இல்லை, 4 பல்லு 6 பல்லு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கட்டம் இருந்ததாக இஸ்வா லேது போத்தே எதனா என்னைக்காவலாம் செலெக்ஷன் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மொத்தமாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இல்லை, மொத்தமாக வேணுனாலும் கொடுப்பேன், இல்லை நீங்கள் 20, 30, 40, 50 செலக்ட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்படி ஜெத எந்த ஜெப்தா வச்சு இது இல்லை மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் ஜோடி வந்து 27,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இப்படி தனியாக ஜெத பாருங்க. இப்படி ஒரு 20-30 வயசே நூ மல்லி எந்த பெஞ்சு தூது இன்ட்லோ இது வந்து நல்ல சைஸோ இருக்குது, எல்லாமே பெரிய ரகத்தில் இருக்குது. அதனால் நான் வந்து எல்லாமே சென்னையாக இருக்குது. நீங்கள் வந்து மொத்தமாக எடுத்தால் 27,500 ரூபான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கும்போது அதை விலை கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 30,000 செய்யக்கூடிய செம்மறி ஆடுகள் கூட இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சரி, இது விலை வச்சு ஃபைனலாக லேது எதனா பார்கெயின் செய்யறதுக்கு சான்சஸ் உண்டா? சரி, இது ஃபைனல் விலை கிடையாது. நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கும்போது நம்ம வந்து விலை பேசிக்கலாம். விலை பேசி கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விலை அனுசரித்து கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நண்பர்களே, நம்ம இன்னொரு முறை இந்த செம்மறி ஆடுகள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா 27,000 ரூபாரு. இதெல்லாம் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நண்பர்களே. நம்ம உண்மையிலே வேணும்னா நம்ம நேரில் போய் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம விலையை பேசி நம்ம எடுத்துக்கலாம் நண்பர்களே. விலை அனுசரித்து தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து கூடுதலான எண்ணிக்கையில் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல வேலை வந்து நமக்கு ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. நம்ம நிறைய எடுக்காமல் ஒரு 5 ஜெதை, 6 ஜெதை, 4 ஜெதைன்னு எடுக்கும்போது அவங்க வந்து விலை குறைக்க மாட்டாங்க, கூடுதலாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுலேயே இருக்க வளமான ஆடுகள் பெரிய சைஸ் ஆடுகளை நம்ம எடுத்துருவோன்றதுனால அப்படி அதனால தான் அந்த விலையெல்லாம் சொல்கிறாங்க நண்பர்களே. நண்பர்களே, இதில் இருக்கிற பெட்டையாடுகள் எல்லாமே ஒரிஜினல் நெல்லூர் ஜுடிப்பி பெட்டையாடுகள் நண்பர்களே. இது பார்க்கும்போது எல்லாமே ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 50 கிலோ தான ஆடுகள் நிறைய இருக்குது நண்பர்களே. ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது நண்பர்களே. இதுங்க இப்போ இவங்க அதை விற்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க ஏற்கனவே ஒரு பேட்ச் வச்சுருந்தாங்க, ஒரு 7-8 வருஷமாக வச்சுருந்தாங்களாம். சரி, இப்போ ஒரே பேட்ச் வச்சுருக்கக்கூடாதுன்றதுனால அந்த பேட்சை மாற்றிட்டு இதை வாங்கியிருக்காங்க. இது வாங்கி இவங்க 1 வருஷம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக பெரிய சைஸில் இருக்கிறதுனால அவங்க ஏரியாவில் வந்து அவ்வளோலாம் மேய்ச்சல் நிலம் இல்லை. மேய்ச்சல் நிலம் இருக்குது, வளமாக மேய்ச்சல் இல்லை. எல்லாமே இது அவங்க அந்த இடம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா எல்லாம் மலையடி வாரமாக இருக்குது. எல்லாம் கல் கல்லாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மேய்ச்சல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது எங்கள் ஏரியாவில். இந்த கிருஷ்ணா நதி நீர் வந்து சென்னைக்கு வருது பார்த்திங்களா, அந்த கண்டலேறு அணைன்னு சொல்கிறாங்கள அந்த ஏரியாவில் இருக்காங்க இவங்க. எல்லாமே தண்ணி வந்தால் மழை காலம் வந்தால் தண்ணி மூழ்கிடுது. மற்ற இருக்கிற கொஞ்சமான இடத்துல பார்த்திங்கன்னா ஃபில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி மிக பெரிய பெரிய சைஸில் இருக்கிற ஆடுகளுக்கு வந்து இங்கே தீனி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் நாங்கள் கொடுத்துடணும், எங்களுக்கு மீடியம் சைஸாக வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் அதை விற்கிறாங்க நண்பர்களே. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வர இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நல்லா இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால், நம்ம பசுந்தீவனம் நிறைய இருந்ததுன்னா நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பசுந்தீவனம் போடுற மாதிரி இருந்தாலும் அல்லது நம்ம ஃபார்ம்லேயேனாலும் நிறைய நல்ல தீனி நல்லா நம்ம கையில் சர்ப்ளஸாக இருக்கணும் நண்பர்களே. அப்படி இருக்கிறவங்க இதை எடுத்து வளர்த்தாங்கன்னா நல்ல ஈல்டு கொடுக்கும். அதுக்கு பிறக்கிற குட்டிகள் ரொம்ப அருமையாக இருக்கும் நண்பர்களே. நண்பர்களே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய சைஸ் கடை இருக்குது, அதையும் வேணுனாலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது விலை எதுவும் சொல்லலை, வேணும்னா நம்ம அப்போ பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இல்லை வேண்டானாலும் அது பிரச்சனை இல்லை, அது இல்லாமல் நான் பெட்டாடுகள் மட்டும் கொடுக்கணுன்னாலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே.
இதில் வந்து ஃபியூர் ஒயிட்டு பெட்டையாடுகளும் சிலது இருக்குது. நிறைய பேர் இந்த ஃபியூர் ஒயிட்டு கேட்பாங்க. நெல்லு ஜுடுப்பில் ஃபியூர் ஒயிட் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஃபேன்சி குட்டிங்க மாதிரி, அதனால் அதுவும் இருக்குது நண்பர்களே. அதில் இன்னொரு விஷயம் நான் இதில் நோட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து அந்த பின்கங்காலில் முடி இருக்கிற ஆடுகள் நிறைய இருக்குது. இப்போ நம்ம குட்டிகள் எடுக்கும்போது சில பேர் இந்த சென்னை வேலூர் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா முடி நல்லா இருக்கணும் பின்னாடியெல்லாம் அப்படின்ற மாதிரி லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆடுகள்லாம் அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு பிறக்கிற குட்டிகளுக்கும் அதே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. அதனால் நம்ம இந்த கெடாவும் அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துருக்கும் போது அந்த முடி அந்த இந்த சிங்கம் மாதிரி நல்லா ஒரு தோரணியோடு இருக்கக்கூடிய குட்டிகளாக இது ஈல்டு கொடுக்கும் நண்பர்களே. நண்பர்களே, நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மறி ஆடு வெள்ளாடு அது தொடர்பான பொருட்களுடைய விற்பனை பதிவு தான் நம்ம போட்டிருக்கோம் நண்பர்களே. மாடு புறா கோழி இதெல்லாம் கேட்டிருக்கீங்க, நிறைய நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப் கூட எனக்கு பண்ணியிருக்காங்க. நான் கண்டிப்பான முறையில் அதெல்லாம் வந்து நம்ம போட போகிறது இல்லைன்றது முடிவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே. வியூஸ் வரணும், நிறைய வீடியோஸ் போடணுன்றதுக்காக நிறைய நண்பர்கள் எல்லாத்தையுமே சேர்த்து போடுறாங்க. நம்ம வந்து அப்படி இல்லை, செம்மறியாடு வெள்ளாடு இது சம்மந்தமாக தான் போடணுன்னு முடிவு பண்ணி தான் இந்த சேனல்லையே நம்ம தொடங்கியிருக்கோம் நண்பர்களே. இதுக்கே நமக்கு ஒரு தைரியம் வேணும், நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த சேனல் ரீச் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து நம்ம சேனலை வந்து பார்த்தோன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். செம்மறியாடு வெள்ளாடு இது விற்பனைக்கான பதிவுகள் மட்டும்தான் இதில் இருக்கணும், அப்படி இல்லைனா அது சம்மந்தமான விஷயங்கள் சரிங்களா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இதை தொடங்கணும். ஸோ நீங்கள் வந்து நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீடியோவும் நம்ம சேனலில் வரணுன்னா நீங்கள் தெளிவாக 2 நிமிஷத்துக்கு கம்மி இல்லாமல் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பாக நான் வந்து டைம் கிடைக்கும் போது பதிவேற்றம் பண்ணிடுறேன் நண்பர்களே. அதனால் முழுக்க முழுக்க நம்ம இந்த செம்மறியாடு வெள்ளாடு சம்மந்தமான விற்பனை பதிவுகளில் தான் போட்டிருக்கோம் நண்பர்களே. அதுவும் இலவசமாக தான் போட்டிருக்கோம். தயவு செஞ்சு எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஏன்னா இது உங்களுக்கான சேனல். இந்த சேனல் வந்து வெற்றி அடைஞ்சதுன்னா அதை வெற்றி உங்களுடைய வெற்றி அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க. தயவு செஞ்சு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர்களே. அப்புறம் ஒரு கூடுதலான தகவல், புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். அவர் நான் இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது, இதை ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறது. அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு செம்மறி ஆடுகள் மேய்க்கிறதுக்கோ அல்லது ஃபார்மில் இருந்து பார்த்துக்கிறதுக்கோ ஆள் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்கள் இடத்துலையே தங்கி நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நிறைய அனுபவம் இருக்குன்னு சொன்னார். அவருடைய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யாருக்காவது தேவைன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுங்க. அவராக ஃபோன் பண்ணி நம்மளை கேட்டது வந்து எனக்கு இதுவாக இருந்தது, ஏன்னா நிறைய பேர் வந்து ஆள் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. மேய்க்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னு ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, அதனால் யாருக்காவது தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அவருடைய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், புதுக்கோட்டைன்னு சொல்லி நான் போட்டு அவர் நம்பரை போட்டு வர்றேன் நண்பர்களே. நன்றி.